மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அந்நாட்டில் தீவிரமடைந்துள்ளன. மியான்மர் தலைவர் ஆங்சான் சூச்சி மற்றும் முன்னணி தலைவர்கள் வீட்டுச்சிறை காவலில் சிறை வைக்கப்பட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த எதிர்ப்பை ஒடுக்குவதற்காக மியான்மர் ராணுவ அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. முக்கிய சாலைகளில் ராணுவ வாகனங்கள் செல்ல அங்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. யாங்கோன் நகரில் ஞாயிற்றுக்கிழமை போராட்டங்கள் நடைபெற்ற சூழலில் கவச வாகனங்களை சாலைகளில் காண முடிந்தது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுமக்களை அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மியான்மரில் ஊழியர்கள் அலுவலகங்களில் பணி செய்ய மறுத்துள்ளதால் நாட்டின் ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. யாங்கோன் நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மியான்மர் ராணுவ அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதனிடையே மியான்மரில் புகழ்பெற்ற கலைஞர்கள் மற்றும் ஜனநாயக ஆர்வலர்கள் என 7 பேருக்கு மேல் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.